ராஜா வா வணக்கம் ஐயா என்ன ராஜா இன்னைக்கு நம்ம மாமல்லபுரத்தை பாக்க வர்றவங்களுக்கு நீ ஊர் சுத்தி காட் அழைச்சிட்டு போவலையா அது தாங்க புரோட்டே உங்க மண்டபத்துக்கு வந்தறனே புளி சட்டை கேட்டது என்ன சலத்தை எடுக்கறீங்க பாத்துட்டு போகலாம்னு வந்தேன் ராஜா இந்த விநாயகர் விக்கிரகத்தையே நிறைய செய்ய சொல்லி ரொம்ப பேர் அச்சாரம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால இவரை செஞ்சிட்டு இருந்தா போதும்பா எனக்கு வயிறு நிறைஞ்சு போ நீங்க இவரோட ரொம்ப பெரியவங்க அதென்னப்பா எந்த காரியம் செய்தாலும் முதல்ல புள்ளையார கும்பிட்டு தான் செய்யணும்னு சொல்வாங்க நீங்க என்னடான்னா புள்ளையாரே செய்துறீங்களே அதெல்லாம் அவருடைய கட்டளப்பா அதன்படி நடக்கும் அடோ சாமி எவ்வளவு பெரிய புள்ளையாரே ஆமா ராஜா அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு போறாரு புள்ளையார ரொம்ப பெரியவங்க இவர கும்பிட போறதுக்கு தலவே கிடையாது அது எப்படி வேற எந்த சாமி கும்பிட போனாலும் தேங்கா பழம் கற்பூரம் எல்லாம் வேணும் இவர கும்பிடுறதுனா வெறும் அரை புள்ள இறக்கம் போறதா போதும் அத வச்சு ரெண்டாயிரம் தோப்பூர் போட்டுக்கா கிராண்டெல்லாம் கொடுத்துட்டு வரங்க ராஜா இந்த சின்ன வயசுலயே பிள்ளையாருடைய அருள் உனக்கு நிறைய இருக்கும் இருக்கட்டுங்க அப்படியே இருக்கட்டும் ஏங்க இரப்பா ஒரு தடவைக்கு வெத்தலை பாக்கு போட்டு வர காலையில இருந்து போடவே இல்ல என்னமோ மாதிரியா இருக்கு ஏங்க என்னடா அவன் வெத்தலை போட விட மாட்டேங்கறியே நீங்க குவிந்து கிடக்குற கல்லெல்லாம் உங்க கைப்பட்டு தலைய மாற போகுதுலங்க ஆமாப்பா அதுக்காக தான் கொண்டு வந்தேன் ஆனா சில கல்லுல நல்ல நல்ல வாக்கியங்கள் எல்லாம் செதுக்கி இருக்கு அத பார்த்துட்டு தான் உடைக்கு மனசு வராம அப்படியே விட்டு வச்சிருக்கேன் என்னது கல்லுல வாக்கியங்கள் இருக்கா ஆமாப்பா கல்வெட்டு சாஸ்திரத்தை கொண்டு தான் நாம பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது சித்த வைத்தியம் மன்னர்கள் வரலாறு நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி எல்லாமே கல்லுல தான் அடங்கி இருக்கு ஓஹோ பெரும் சொல்லவே போயிட்டா இந்த காதுல வாங்கி அந்த காதை விட்டுடோமே கல்லிலேயே செதுக்கி வச்சிட்டு போயிட்டாங்களோ ஆமாப்பா அன்னன்னைக்கு மனித வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் என்னைக்கோ பெரியவங்க எழுதி வச்சு போயிட்டாங்களே சரி இந்த கல்லுல என்ன இருக்கு நீதான் படிய அவ்வளவு படிப்பு நம்ம கேளுங்க சும்மா கூட்டி கூட்டி படிப்பேன் நேரமாகும் நீங்கன்னா சீக்கிரமா படிச்சிடுவீங்க எனக்கு வெறும் கண்ணால பார்த்தா எழுத்தெல்லாம் மங்களா தெரியும்மா ஐயாவுக்கு வெள்ளத்து போல இருக்கு வயசு ஆயிட்டு இல்ல கண்ணுல போட்டு படிங்க படிக்கிறேன் படிக்கிறேன் விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்பி வரும் காண்பதெல்லாம் உண்மை இல்லை உண்மைக்கு என்றும் அழிவில்லை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் நினைப்பதை போல் நடப்பதில்லை நேரம் வந்தால் கூடி வரும் இவ்வளவுதான்ப்பா இதுல எழுதியிருக்கிற வாக்கியங்கள் சரி இதுல எழுதியிருக்க மாதிரி எல்லாருக்கும் நடக்குமா ஏன் நடக்காது யாரோ அனுபவிச்சு தானப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க உங்களுக்கு இப்படி நடக்குதா எனக்கும் நடக்கும் உனக்கும் நடக்கும் உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் நடக்கும் எனக்கு நடக்குமா ஏன் நடக்காதுங்கற நிஜமா எனக்கு நடக்குமா நிச்சயமா நடக்கும் நடக்கலைனா நடக்கலைனா நீயே வந்து உன் கையாலையும் இந்த கல்லெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு போ சரி அப்படினா இல்ல இல்லந்து நான் பார்க்க நடக்க சங்கதியெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்றேன் இதுல எழுதிக்கிற மாதிரி எனக்கு நடக்குதான்னு நீங்களே சொல்லணும் ஆகட்டும் பா சொல்றேன் அப்படி படிக்கலைனா நீங்க என்ன சொல்றீங்க படிக்கலைனா என் கையில உளி எடுத்து சிலை செய்யறதே இல்ல அன்னையில இருந்து சிப்ப தொழிலே விட்டுறேன் ஆமா படிச்சுட்டா நீ என்ன செய்யற வெறும் கல்ல கண்டாலும் அதுலயே கடவுள் இருக்கறாருன்னு கை எடுத்து கும்பிடுறேன் அடே கப்பா வரையா போய் டேய் ராஜா ரொம்ப ஓரத்துல போகறடா பயப்படாதீங்க நான் அவன உடுங்கற மாட்டேன் விரும்பி போனால் விலகி போகும் விரும்பி போனால் விலகி போகும் வரையா அர்ஜுன தபசு அதுவும் அதுதான் பீம ஒரு கையாலே உருட்டின பாறாங்கல்
இன்ன கொஞ்ச தூரத்துல ஒரு கல்லு கொப்பரை இருக்குங்க அங்க தான் திரௌபதி மஞ்சள் அரைச்சது என்னையா இது பல்லவர்கள் சரித்திர காலத்தையும் பஞ்சபாண்டவர்கள் புராண காலத்தையும் சர்வசாதாரணமா ஒண்ணா அணைச்சு சொல்றீங்க பாண்டவர்கள் வாழ்ந்த காலம் எப்போ பல்லவர்கள் ஆண்டதப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க இங்க எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க அதத்தான் நாங்களும் சொல்றோம் ஐயா இவங்களுக்கெல்லாம் சரியா சொல்ல தெரியாதுங்க எங்க கூட வாங்க நான் எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்றேன் தம்பி இவ்வளவு வயசானவங்களுக்கு தெரியாத விஷயம் உனக்கு எப்படி பா தெரியும் இவங்களுக்கெல்லாம் வயசாய் போச்சுங்க அதனால சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க நான் சின்ன பையன் இங்க ஒவ்வொருத்தங்க சொல்றத கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அத ஒண்ணு விடாம ஞாபகமா சொல்றவாங்க என்னங்க இந்த பையன் சொல்றதே கேப்போம் கண்ணா பின்னான்னு சொன்னா கூட சின்ன பிள்ளை சொல்றதுல ஒரு அழகு இருக்கு ஆஹா கண்ணா பின்னான்னு சொல்ல மாட்டமா கரெக்ட்டா சொன்னா காது கொடுங்க என்னங்க இவங்களை எல்லாம் அனுப்பிச்சிருங்க இவன் சொல்றதே கேப்போம் ஐயா நாங்க இந்த பையன் கிட்டயே கேட்டுக்குறோம் நீங்க எல்லாம் புறப்படுங்க ஐயோ இவங்க எல்லாம் முதல்ல வந்தாங்க இவங்களை வெறும் கையா அனுப்பாதீங்க நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத பாதி காசை தயவு செஞ்சு இப்பவே அவங்களுக்கு கொடுத்துடுங்க இந்தாங்க எல்லாரும் எடுத்துக்கங்க போயிட்டு வரறையா ராஜா வரறையா தம்பி இந்த மாமல்லபுரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு பார்க்கலாம் மகேந்திர சக்கரவர்த்திக்கு லட்சுமி பல்லவர் மகனாக பிறந்து ஒரு பெரிய மல்லனை மல்லித்தி ஜெயிச்சு அதன் காரணமாக மாமல்லர் என்ற பட்டத்தை அறிஞ்சு இந்த ஊருக்கு மாமல்லபுரம்னு பேர் வச்சு இங்க இருக்கிற சிற்பத்தை எல்லாம் அவர் காலத்துல தான் செதுக்கறாங்க அப்புறம் இன்னும் சொல்லு பார்க்கலாம் ஐயா சேர ராஜாக்கள் காலத்துல தான் சிலப்பதிகாரம் கிடைச்சதாம் சோழ ராஜாக்கள் காலத்துல தான் கோபுரங்களும் குளங்களும் உற்பத்தி ஆச்சான் பாண்டியர்கள் காலத்துல தான் தமிழும் தமிழ் தங்கமும் நிலைச்சதாம் பல்லவர்கள் காலத்துல தான் विशेषम மணிமணியா பேசுவானுங்க பாக்குறவங்க அதிசயப்படுற அளவுக்கு பேசற சக்தியை பகவான் இந்த பையனுக்கு கொடுத்திருக்காரு ஏண்டா ராஜா உன்னை எங்கெல்லாம் தேடுறது இந்த முறுக்கு முதல்ல உன் கையால வாங்க இந்த பாட்டி காசு இந்த பையன் கை ராசியான கையுங்க இவன் முத முதல்ல வியாபாரம் செய்தானே இந்த முறுக்கெல்லாம் வித்து போயிடுமுங்க ஏம்மா இந்த பையனுக்கு தாய் தகப்ப இருக்காங்களா தகப்பே இல்லைங்க தாய்க்காரி தான் இருக்கிறான் அவர் ஒரு நோயாளி இந்த பையன் பள்ளிக்கூடத்துல நல்லாதான் படிச்சுக்கிட்டு இருந்தான் ஆத்தாக்காரு சீக்காளி ஆனதும் இந்த பையன் படிப்பை விட்டுட்டு பாவம் இந்த வயசுல உழைச்சி வேலை விட்டு செஞ்சு ஆசாக்காரிய காப்பாத்துதுங்க எனக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்குதுங்க ரெண்டு பேரும் தங்கமானவங்க ராஜா நான் வரட்டுமா கண்ணு தம்பி இப்படி வா உன் பேர் ராஜாவா ஆமாங்க ஆளுறதுக்கு ஊர் எதுவும் இல்லையாலும் பேர் மட்டும் ராஜாதான் ஏன் பா அப்படி சொல்றேன் கடவுள் கண்ண திறந்தா நீயும் ஒரு ஊருக்கு ராஜா ஆக மாட்டியா ராஜா இந்த குரங்கு சிற்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு ஐயா இது அப்பா குரங்கு இது அம்மா குரங்கு இது குட்டி குரங்கு அப்பா குரங்கு அம்மா குரங்குக்கு பேன் பாக்குது அம்மா குரங்கு குட்டி குரங்குக்கு பால் கொடுக்குது ஏம்பா ஏன் இந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க அதாவது வாய் பேச தெரியாத ஒரு குரங்கினுடைய குடும்பம் கூட எப்படி ஒற்றுமையா இருக்குதுங்கறத நமக்கு எடுத்து காட்டதா இப்படி செதுக்கி வச்சிருக்காங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஓஹோ ஒற்றுமையா எடுத்து காட்டிறதுக்கு தான் இப்படி ஒரு சிற்பமா அது மட்டும் இல்லங்க குரங்கா இருந்த வரையிலும் ஒற்றுமையா தான் இருந்துச்சுங்களா குரங்கில இருந்து மனிதராக மாறுதுக்கு அப்புறம் தான் தண்டை சட்டரம் எல்லாம் வளர்த்துட்டானாம் என்ன மீனாட்சி கேட்டியா கேக்கறதா தகச்சி போய் நிக்கறேன் நின்னுகிட்டே இருந்தா எப்படி வேய் நேரத்து குந்தி மரமேல எல்லாம் போய் சுத்தி பாத்துறதெல்லாம் வாங்க செஞ்சாம் பல்லவ ராஜா
அம்மாவை பாடுறா
விட்டுட்டு போயிட்டியப்பா எடே ராதாவை தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டியப்பா அம்மா 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 கண்ணை திறந்து பாருமா அம்மா 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 ராஜா பத்த என்ன பசைறது உங்க அம்மாவுக்கு நோய் கண்ட நாள்ல இருந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு உசுர விட்டுட்டா ஆனா உயிர் பிரியற நேரத்துல நீ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு கொடுப்பனே இல்ல அவ ஆவி பிரிஞ்சிடுச்சு அத்தை நாங்க யார அம்மாவுக்கு கூப்பிட போறோம் இனிமே நாடு ராதாவும் அடாதே தானே அப்படி சொல்லாதப்பா அப்படி சொல்லாத நானும் உங்க மாமாவும் இருக்கிறோம் எங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்கள உங்களை வச்சு காப்பாத்துறோம் நாங்க குடிக்கிற கஞ்சிய நீங்களும் குடிச்சிட்டுங்க அம்மா 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 ராதா அம்மா இனிமே நமக்கிட்ட பேச மாட்டாங்கடி என்ன குடிச்சிட்டு வா சொல்லி அப்பா பேசுனாங்களே இப்ப ஏன் பேச மாட்டேங்கறாங்க அப்ப பேசுறாங்க இப்போ நம்மள விட்டுட்டு போயிட்டாங்கடி என்ன போயிட்டாங்க சாமி அம்மா கூப்பிட்டுட்டாரு ஏன் நம்ம அம்மா செத்து போயிட்டாங்கடி செத்து போயிட்டாங்க உங்க அம்மா செத்து போயிட்டாலும் ஆவி உன்னை விட்டு பிரியாதப்பா எப்பவும் உன் கூடவே துணை இருப்பாப்பா எப்பவும் உன் கூடவே துணை இருப்பா வேலு என்னப்பா நீயும் பச்சை குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க பிள்ளைங்க தாய் பறி கொடுத்துட்டு கத்துதுங்க நான் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சியை பறி கொடுத்துட்டு துடிக்கிறேன் என்னைக்கு இவட கட்ட புருஷன் செத்தானோ அன்னைக்கே படுக்கையில விழுந்தா இன்னைக்கு உயிரையே விட்டுட்டா வேலு அழுகையை நிறுத்திப்பிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாரு அதோட அந்த பிள்ளைங்களையும் கடைசி வரைக்கும் நீயே வச்சு காப்பாத்திப்படு இனிமே அதுகளுக்கு உன்னை விட்டா வேற யாரப்பா இருக்க அண்ணே கொஞ்சம் இப்படி வர்றீங்களா என்னப்பா சொல்லவே கூச்சமா இருக்குண்ணே சும்மா சொல்லு அண்ணே ரொம்ப முடையா இருக்கு கையில காசு இல்ல ஒரு 10 ரூபாய் இருந்து கொடுத்தீங்கன்னா கடைசியா கூட பிறந்தவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் செஞ்சு விடுவேன் ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துறேன் மாமா உங்களுக்கு 10 ரூபாய் தான வேணும் இந்தங்க எப்பவும் 1 ரூபாய் 2 ரூபாய் தான் கிடைக்கும் இன்னைக்கு எங்க அம்மா செத்து போவாங்கன்னு தெரிஞ்சோ என்னமோ ஒரு மகராஜ 10 ரூபாய் கொடுத்தாரு மாமா 10 ரூபாய் கொடுத்தாரு இந்தங்க இந்தாங்க மாமா எடுத்துங்க மாமா ராஜா மீனாட்சி அந்த பையன் வருவான் வருவான்னு எதிர்பார்த்து ஒரு நாள் பொழுத வீணாக்கனதான் மிச்சம் அவன் வந்தானா என்னமோங்க அந்த ராஜாவை பார்த்ததுல இருந்து அவன் உருவம் பாட்டு ஆட்டம் எல்லாம் என் கண்ணுக்குள்ளவே இருக்குங்க அந்த பையனை என்னால மறக்கவே முடியலங்க அவனையே எதிர்பார்த்துக்கிட்டு இன்னைக்கும் பொழுத வீணாக்கப்படாது நாமே போய் சுத்தி பார்த்துட்டு சாயந்தரமா ஊருக்கு போவோம் என்னங்க அந்த பையன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியாதா என்ன மீனாட்சி பைத்தியக்காரி மாதிரி பேசுற அவனை போய் எங்கேன்னு தேடுறது வா வந்து கார்ல உட்கார் ராதா அடம் பிடிக்காத சாப்பிடுமா அம்மா வந்து ஊட்டினாதான் சாப்பிடுவேன் இனிமே அம்மா வந்து ஊட்ட மாட்டாங்க நான் தான் உனக்கு ஊட்டுவேன் வாயத்துற ஆனு என் கையில குடு உனக்கு யாரு ஊட்டுவாங்க நீ ஆனு ராதா இனிமே உனக்கு துணை நான் தான் எனக்கு துணை நீ தான் தெரியுதா நம்ம ரெண்டு பேருக்கு யார் துணை இந்த கோவில்ல ஒரு பெருமாள் தூங்கிக்கிட்டு இருக்காரு அவர்தான் நமக்கு துணை அவர் ஏன் தூங்கிட்டு இருக்காரு நம்ம போய் எழுப்பலாமா வேண்டாம் ராதா நம்ம மாதிரி எத்தனையோ பிள்ளைங்களுக்கு படி அளந்துட்டு அசந்து போய் தூங்குவாரு அவரை நாம இப்ப எழுப்ப வேண்டாம்
என்னடா ராஜா, எங்களுக்கு ஊரை சுத்தி காட்ட வரேன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சியோட உட்காந்துட்ட? மன்னிச்சிடுங்கயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தங்கிருக்க இடத்துக்கு வரலாம்னு இருந்தேன். அது சரி, நேத்தியா பவர்ல நான் என்னத்த சொல்றது, எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்கயா, செத்து போயிட்டாங்க. அடக்கடவுளே, நேத்து பணம் கொடுக்கும் போதே பணம் கிடைச்சிடும், அம்மா கிடைக்காதுன்னு சொன்னீங்க, அது சரியா போயிடுச்சுங்க. என்னைக்கு இல்லாம 10 ரூபாய் கிடைச்சது, ஆனா எங்க அம்மா எங்களுக்கு கிடைக்கலங்க. ஏங்க, நான் உங்களை ஒன்னு கேட்கலாம்னு நினைக்கிறேன். மீனாட்சி, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். இந்த ரெண்டு குழந்தைகளையும் நாமே கொண்டு போய் வளர்த்துக்கலாம்னு நேத்துல இருந்தே நீ நினைச்சிருக்கேன், அப்படித்தானே? ஆமாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? உன் எண்ணத்துக்கு மாறா நான் என்னைக்காவது நடந்திருக்கேனா? ஆனா நம்ம கூட வர இந்த குழந்தைகள் சம்மதிக்கணும், இவங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அவங்க நம்ம முடிவுக்கு ஒத்து வரணும். இருங்க, முதல்ல இந்த குழந்தைங்க கிட்ட கேப்போம். ராஜா, நீ உன் தங்கச்சியும் எங்க கூட வர்றீங்களா? உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் எங்க பிள்ளைங்க மாதிரி வளர்த்துக்கிறோம். எங்க மாமா இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க சரின்னு சொன்னா நாங்க உங்க கூடவே வந்துடுறோம். அவங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடுறோம்ப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் எங்க கூட வர இஷ்டம் தானே? ராதா, இவங்க வீட்டுக்கே நம்ம ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க, போகலாமா? நீ எங்க எடுப்பியோ அங்கதான் நானே எடுப்பேன். நான் போகலைனா? நானும் போக மாட்டேன். நான் போனேன்னா? நானும் போவேன். ராஜா, உங்க மாமா வீடு எங்க இருக்கப்பா? நாங்க முன்னாடி நடந்து போறோம், இங்க பின்னாடி கார்லயே வாங்க. கருதா, எல்லாரும் கார்லயே போவோம். நாங்கம்மா கார்லயா? உண்மையாவா? ஆமாப்பா. ராதா, கார்லயா பாடி போலாம். ராஜா, என்னடா இது, சட்டிய கையில எடுத்துக்கிட்ட? கீழ போடு. ஐயா, புதுசா கார் கடிச்சு உடனே பழைய சட்டிய தூக்கி எறியலாங்களா? அதுவும் இருக்கட்டும். வா ராஜா. நீங்கதான் இந்த குழந்தைகளுக்கு தாய் மாமனா? ஆமாங்க, நான் தான் தாய் மாமன். இது என் சம்சாரம், இதுகெல்லாம் என் குழந்தைங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க கேட்டதுக்கு ஒண்ணு முடிவு சொல்லாம இருக்கீங்களே. ஐயா, உங்க இஷ்டப்படியே இந்த ரெண்டு குழந்தைகளையும் தாராளமா கொண்டு போய் வளர்த்து, ஒருவேளை கஞ்சிக்கு கட்டப்பட்டுகிட்டு இருந்தது உங்க வீட்டிலேயாவது சுகப்படட்டும். இப்படி ஒரு நல்ல காலம் வர்றதுக்கு தான் கடவுள் இதுகளை ரொம்ப சோதிச்சுட்டாரு போல. அம்மா, இன்னும் தெரிசுங்க, தாய் வகுப்பு இல்லாத குழந்தைங்க ஏதோ தெரிஞ்சும் தெரியாம ஏதாவது தவறு செய்துட்டா உங்க பிள்ளைங்க மாதிரி நினைச்சு பொறுத்துக்கங்கம்மா. அம்மா, நாங்களே ரெண்டு குழந்தைகளை பெற்றிருந்தாலும் அதுங்க கூட இவ்வளவு புத்திசாலிகளா இருக்காது, கவலைப்படாதீங்க. ஒரு குறவும் இல்லாம நல்லபடியா வளர்த்துக்கணும். ஐயா, எப்பவாவது இந்த குழந்தைகளை எங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா நாங்க உங்க வீட்டுக்கு வரலாங்களா? ஐயா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்க குழந்தைங்க உங்க வீடு, நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம். இந்தாங்க எங்க விலாசம். ஆமா, என்ன வேலையில இருக்கிறீங்க? கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதுங்க. மாமா, பணம் தேடி வரும்போதே வேண்டான்னு சொல்லாதீங்க, சும்மா வச்சுங்க. மாமா, ஒண்ணும் வித்தியாசமா எடுத்துக்காதீங்க, எங்க அன்பு காணிக்கன்னு நினைச்சுங்க. புறப்படலாமா? புறப்படலாமே. ராஜா, ராதா, மாமா அத்தை கிட்ட சொல்லிட்டு புறப்படுங்க. ராதா கும்பிட்டுக்கடி, மாமா அத்தை நாங்க போயிட்டு வரட்டுமா? ராஜா, ராஜா, நீங்க ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுத்து எங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும்ப்பா. ஆகட்டும் மாமா. ராமு, நாங்க போயிட்டு வரட்டுமாடா? ஏடா ராதா, எங்களை எல்லாம் மறந்துட்டு போற இல்ல, போடா போ. மறப்பறடா, உங்களை எல்லாம் அடிக்கடி வந்து பாத்துட்டு போண்டா. போடா. கௌரி, நாங்க போயிட்டு வரட்டுமா? எங்களை எல்லாம் விட்டுட்டு போறேன், உன்னோட பேசவே மாட்டேன். ராணி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஊருக்கு போனோட எல்லாத்தையும் வாங்கி அனுப்புறேன். மணி, திரும்பி பாரா. மணி, நாங்க போயிட்டு வரட்டுமாடா, கோவிச்சுக்காதடா. பிள்ளைங்களா, என்ன இது, கடவுள் அவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காருன்னு சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லாம திணிஞ்சுகிட்ட ஆட்டமா காட்டுறீங்க. பிள்ளைங்களா, எல்லாரும் எந்திரிச்சு சிரிச்ச முகத்தோட போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. குழந்தைங்களுக்குள்ள
என்ன ஒற்றுமை பார்த்தீங்களா? அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ நாங்க புறப்படட்டுமா? ஆகட்டுங்க. வரம்மா. வா ராஜா வா. தங்கியாவது இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சிற்பங்களையும் பார்த்துட்டு தான் போணும். வணக்கம்யா, மாமல்லபுரத்தை சுத்தி பார்க்கணுங்களா? ஆமாப்பா. எங்கட வாங்க? அஞ்சிராதோ, லைட் ஹவுஸ், சர்ஜன் தபஸ் எல்லார்ட்டையும் கூட்டிட்டு போய் காட்டுறேன். இஷ்டப்பட்டத கொடுங்க. டே ராஜா, என்னடா இது? உன் பழைய கதைய ஆரம்பிச்சிட்ட. நாங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தோம்? மன்னிச்சிடுங்கயா, அந்த பழைய புத்தி என்னை விட்டு போக மாட்டேங்குதுங்க. கையடு. டே பாரு, இனிமே நீயும் ராதாவும் எங்க குழந்தைங்க அத மறக்கவே கூடாது, தெரியுமா? ஆகட்டியா. என்ன நீ இவ்வளவு காசு கட்டிட்டு உங்களுக்கு கூல் சுத்தி காட்டியா? சரிதான் போ. ஏ ராதா, இப்ப நீ ஆரம்பிச்சியா? சின்ன சிறுசங்க தானே, எல்லாம் போக போக சரியா போயிடுங்க. சரி சரி, நீ குழந்தைகளை ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் ரூம் பில் எல்லாம் பே பண்ணிட்டு வரேன். டிரைவர், பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணி கார்ல வை, இன்னும் அரை மணி நேரத்துல ஊருக்கு புறப்படுறோம். ஆகட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. ஓ, அதுக்கு மேல நீ விரும்பினா எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா
மேலும் மேலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே போனா அதுக்கு நீதம் போடு. வேண்டாங்க வேண்டாம், உங்க மனசுல பட்டுடுச்சுன்னா அதை மாத்தவே முடியாது. அப்புறம் எது நடந்தாலும் இந்த குழந்தைங்களையும் சுட்டி காட்டுங்க, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அப்படின்னா இப்பவே அந்த குழந்தைகளை அவங்க மாமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? எப்படியோ செய்யுங்க. குழந்தைங்க வந்த நேரம் சரியில்லைன்னு சொன்னீங்க, ஆனா நிச்சயமா சொல்றேன், எனக்கு தான் நேரமும் காலமும் சரியில்லை. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, 10 மாசம் சுமந்து பெத்து ஒரு குழந்தைக்கு தாயாகிற பாக்கியம் தான் எனக்கு இல்லைதானோ. மணிமணியா 2 குழந்தைங்க கிடைச்சோம், அதுங்களை கொண்டு போய் வளர்க்கிற வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு பாருங்க. அதனால நான் தான் ராசி கேட்டவன். போயிட்டு வாங்க. ராஜா ராஜா, ராஜா 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 ராஜா, ஏன்பா ரத்னம், இந்த ராஜாவிய ராஜாவிய காணமே நீ பாத்தியா? ஐயா, அந்த பையன் உங்களோட வர்றதுக்கு இஷ்டம் இல்லையா? இங்கேயே அவன் மாமன் வீட்டுல இருந்துக்கிறானா? அத உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டு தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு இப்பதான் போறான். ஏண்டா ராஜா, எங்கடா போனே? இன்னைக்கு நீ வாங்காம எனக்கு வியாபாரமே நடக்கல. உன் கையால ஒரு முறுக்கு எடுத்துக்க சாமி. இந்த கழுவி சுமாரி, என் வயிற்று அடிச்சல கலப்பாத. நீ ஒருத்தி தான் என்ன ராசிக்காரன் ராசிக்காரன்னு சொல்ற. அங்க ஒரு மராத்த என்ன ராசி கட்டவ, நான் வந்த நேரம் சரியில்லைன்னு துரத்திட்டார். நீனும் எவன்டா அப்படி சொன்னவன்? அவன் நேரம் தான் கெட்ட நேரமா இருக்கும். ராஜா, இந்த வயசான கழுவி சொல்றேன், நீ என்னைக்கு கை ராசிக்காரன் தான், அதை வேணுமெல்லாம் போக போக பாரு. சரி, இந்த காசு ராஜா, இந்த முறுக்கு. அண்ணா, ராசின்னா என்ன? ராசின்னா ராசின்னா காசுன்னு அர்த்தம், தெரியுதா? ஆமா, இப்ப நான் எங்க போறோம்? நான் எங்க போனாலும் என் கூட வரவில்ல. ஆமா, உன் கூட தான் வருவேன். என்ன விட்டுட்டு எங்கே போறத? உன்னை விட்டுட்டு போகலாம், வா. பிள்ளைங்களா, இப்ப வந்து சாப்பிட போறீங்களா இல்லையா? தேவை இல்ல, எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். என்னங்க, பச்சை தண்ணி கூட குடிக்காம உங்க பிள்ளைங்க நாள் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்குதுங்க, கொஞ்சம் என்னன்னு கேளுங்கறேன். ஒருவேளை சொத்துக்க லாட்டரி, இதுல உண்ணாவிரதம் வரையா? பிள்ளைங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம், எங்களுக்கு ராதாவும் ராதாவும் தான் வேணும். அட கடவுளே, அதுங்க ரெண்டு கொஞ்சம் நல்லா வாடுறது பிடிக்கலையா? உங்களோட வந்து காயணுங்கிறீங்களா? எதுக்காக ராஜாவே ராதாவே அவங்க கூட அனுப்புனீங்க? அவங்க ஆசைப்பட்டாங்க, அனுப்பிச்சேன். அவங்க ரெண்டு பேரும் போறேன்னு சொன்னாங்களா? இல்ல. இன்ன நீங்க எப்படி அனுப்பலாம்? ஏண்டா நீ ஒண்ணும் கேள்வி கேக்குறியா? ரொம்ப கோபமா இருக்கு. பாத்தீங்களா, இந்த காலத்து பிள்ளைங்க பேசுற பேச்ச எனக்கு சிரிப்பும் வருது கோபமும் வருது. என் பிள்ளைங்கள அவங்க ரெண்டு பேரும் நல்லா சௌக்கியமா இருப்பாங்க, கவலைப்படாம போய் சாப்பிடுங்க. என்னப்பா வந்துட்டீங்க? மாமா, எங்களுக்கு நேரம் சரியில்லையா, ராசி இல்லாதவங்களா, அதனால எங்களை கூட்டிட்டு போக அவங்க இஷ்டப்படல. நானும் அப்படிப்பட்டவங்களோட போக பிரியப்படல, ராதாவை கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சப்பா, அந்த வெட்டும் உங்களை கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்தாம இங்கேயே விட்டுட்டு போனாங்கடா. நம்ம குழந்தைங்க வாய்க்கு சக்கரதாங்க போடணும். ராஜா, இனிமே நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. இந்த பிள்ளைங்களும் உங்களை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குதுங்கப்பா. அப்படி சொல்லுங்கம்மா, இப்ப எங்களுக்கு பசிக்குது, எல்லாரும் சாப்பிடுறோம். ராஜா வாடா, ராஜா வாடி. மாமா, பழையபடி அங்க வராங்க போல இருக்கு, மறுபடியும் கூப்பிட்டா எங்களை அனுப்பாதீங்க. இனிமே நான் அனுப்ப வேண்டாம் ராஜா. வணக்கம் ஐயா, இந்த குழந்தைக்கு ரெண்டு பேரும் இங்க வந்து சேர்ந்தாச்சான்னு எங்க முதலாளி ஐயா பார்த்து வர சொன்னார். வந்தாச்சேன்னு சொல்லு, அதோட உங்க முதலாளி கிட்ட காசு பணம் மட்டும் இருந்தா போறாதே, கொஞ்சம் வாக்கு நாணயமும் வேணும்னு சொல்லு. வரேன் ஐயா. மாமா, எனக்காக உங்க முதலாளி உங்க கிட்ட கொடுத்த பணம் எங்க? ஏதா எங்க இந்த பணம்? பணத்தை காணாங்க, இங்க பட்டில தானே வச்சிருந்த? பணத்தை காணுமா? ஏண்டா கேட்டு வெளியுமா இறங்கிட்டேன்? தெரியலப்பா, அந்த குழந்தைகளை சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிதான் அந்த பணத்தை எடுத்தோம். என்ன முடிவு பண்ணி எடுத்தீங்க? அப்பா, உங்களுக்கு தெரியாம இந்த பணத்தை கொடுத்தவங்க கிட்டே திருப்பி கொடுத்துட்டு ராதாவையும் ராதாவையும் கூட்டிக்கிட்டு வந்துடலாம் எடுத்தோம்.
முறையா செல்வத்தை சம்பாதிச்சுடலாம், ஆனா குழந்தை செல்வத்தை சம்பாதிக்க முடியாதுங்கிறத உங்க முதலாளி கிட்ட சொல்லு. போய மகாபாரதத்துல ஒரே
அர்ஜுன் தான் இருக்காரு. நைஸ் ஃபெலோ. ஃபன்னி சார். ஐ லைக் ஹிம் வெரி மச். ஏமா இவங்க வெள்ளக்காரங்க ஊட்டி லேடியா? தமிழ் பொண்ணு தான்ப்பா. ஆனா எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் பேசுவா. தமிழ் கொஞ்சம் சரியா வராது. தமிழ் பேசுற அம்மாவுக்கு தமிழ் வராதா? அட கடவுளே. அது இருக்கட்டும். முதல்ல நீ இந்த சிற்பத்தை பத்தி சொல்லு. ஒரே கல்ல செதுக்கிற சிற்பம் இது. ஓ மை குட்னஸ். எல்லாம் ஒன் ஸ்டோன். எஸ் எஸ். ராட் காட் எலிபன். ஆ தேவர் ரிஷி ஆர் ஒன் ஸ்டோன். பாருங்கம்மா பாருங்க. எல்லாரும் பாருங்க. ஐயோ என்னம்மா அது கிழிஞ்ச சட்டை போட்டு வந்திருக்கீங்க? கிழிஞ்ச சட்டையா? ஆமாம்மா உங்க புதுப்பில அது கிழிஞ்சிருக்கு. அட தம்பி அது கிழிஞ்சு இல்லப்பா. இப்பத்தி ஃபேஷன் அப்படி தான். ஒரே ஒரு சந்தேகம். வாட்? நீங்க பையனா இல்ல பொண்ணா? பொண்ணுதான்டா. பொண்ணேதான். பொண்ணுதானா? ஆமாண்டா ஆமா. ஏண்டி இந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்பா உன் பேர் என்ன? ஒரு ஊர் ஆளுவர் யாரு? ராஜா. ஆ அதுதான் என் பேரு. வாட் ராஜ்? வாட் எ நைஸ் நேம். நவ லுக் ஹியர் ராஜ், நாங்க இங்க இருந்து போற வரைக்கும் நீ எங்களை விட்டு எங்கே போக கூடாது. ஓகே? நீங்க போக சொன்னாலும் நான் போகவே மாட்டேங்க. அதுதான் எனக்கு வேலையே. ஆல் ரைட் ராஜ், வேர் டு வி கோ நெக்ஸ்ட்? அம்மா என்ன சொல்றீங்க? ராஜா அடுத்தபடி எங்க போலாம்னு கேக்குறா. இப்படியே மேல போவோம். டெல்லியா? ஓ ஐ கான் கோ, ஐ கான் கோ. என்ன மாதிரி இத்தனை பைய நான் நினைக்கிறேன் உங்களால முடியாதா? ஐ கெட் ஹெடேக். எனக்கு காலைல வலிக்கும். ஐ ஃபீல் வெரி டயர்ட். அப்போ அஞ்சிரதம் பார்க்க போலாமா? அஞ்சிரதம்? அஞ்சிரதம் மீ பயிரதம்? பயிரதம்? நோ நோ திஸ் பயிரதம். பயிரதம் அங்கே போலாமே? ஓ எஸ். நல்ல பையன். நைஸ் பாய். கெட்டிக்கார பையன். சுட்டி பையன். குட் பாய். மாயாடி பையன். வாலு பையன். ஐயே அம்மா எல்லாம் சேர்ந்து என்ன பிச்சை எடுத்துடாதீங்க. வா ராஜா, நீயும் வந்து இந்த கார்ல உட்காரு. நானா இந்த கார்லயா? வைப்பது எங்க ஊருங்க. இங்கே ஆனை சிங்கம் அந்திரதங்கள் அழகை பாருங்க. ஆடி பாடி சிரிக்க வைப்பது எங்க ஊருங்க. இங்கே ஆனை சிங்கம் அந்திரதங்கள் அழகை பாருங்க. அழகை பாருங்க. எங்க ஊருங்க. இங்கே ஆனை சிங்கம் அந்திரதங்கள் அழகை பாருங்க. அழகை பாருங்க. பழகி போன புதுசு கூட பழசா போகுங்க. பழகி
பழசா போகுங்க ஆடி பாடி சிரிக்க வைப்பது எங்க ஊருங்க இங்கே ஆனை சிங்கம் அஞ்சிரதங்கள் அழகை பாருங்க அழகை பாருங்க
இந்த பைய அர்ஜுன தவச சிற்பத்துக்கிட்ட கடத்திச்சுங்க. எடுத்து பார்த்தேன் பணமா இருந்துச்சு. எனக்கு ஒரே பயமா போயிடுச்சுங்க. இங்க எடுத்துக்கிட்டு ஓடியாந்தேன். சாரி சார், இதுதான் என்னுடைய ஹேண்ட்பேக். என்னது? நாங்க கால்ல இருந்து கீழே இறங்கும் போது தவறி கீழே விழுந்துச்சு போல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. பாத்தீங்களா இப்ப என்னடி சொல்றீங்க? What is that to say? We must have dropped the bus by mistake. Sorry sir. The mistake is only ours. Raj, dear Raj, இந்த கன்ஃபியூஷன்ல உம்மே தப்பா முறிவு கட்டிட்டோம். உங்ககிட்ட எப்படி அப்பாலஜி கேக்கறனே தெரியல. All because of her only. She goes and drops everything. Sorry Raj. Sorry Raj. என்ன சாதாரணமா இங்கிலீஷ்ல சாரின்னு ரெண்டு எழுத்து சுலபமா சொல்லிட்டீங்க. இந்த சின்ன பையன் துடிச்சு போயிட்டான். தெரியுமா? தெரியாம நடந்துட்டேன் சார். அத மறந்துடுங்க. இந்தாங்கமா உங்க பேக். இனிமேலாவது அவசரப்பட்டு ஒருத்தர் மேல திருட்டு குற்றத்தை சுமத்திடாதீங்க. பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. சரியா இருக்கு சார். எல்லாரும் புறப்படுங்க. வா ராஜா, வா போலாம். அவ வருமா? நீங்க போங்க. கம்ராஜ். உங்கம்மா. பாட்டி, நீ பைய பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சிறே வந்துச்சு. இல்லைன்னா என் மேல திருட்டு பட்டத்தை கட்டியிருப்பாங்க. ராஜா, நீ ஒரு நாளும் திருடனாகவும் மாட்டேன். நாங்க உன்னை திருடன்னு முடிவு கட்டவும் மாட்டோம். குட் பை. ஏண்டா ராஜா, இப்ப போனாங்களே இந்த பொண்ணுங்களை உன்ன திருடன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இங்க பேசாத, அப்புறமா பேசிக்கலாம். வா 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 வா. அரே சாமி, நீ சொதையா? டேய் ராஜா, இனிமே உன்ன யாராவது திருடன்னு சொன்னாங்க என்கிட்ட வந்து சொல்லுடா, நான் அவங்களை பாத்துக்கறேன். சு, மெதுவா பேசு. உள்ள கினி சொட்டையா இருக்காரு. போ 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 போ. போடா. ராஜா, ராஜா,
என்னடா பேசாம நின்னுட்டே? பேச்சே வரலீங்க. ஒரே ஆச்சரியமா இருக்குதுங்க. அட அதுக்குள்ள ஆச்சரியப்படாதேடா. மற்ற வாக்கியங்களும் பலிக்கட்டும். ஐயா, அந்த மூணாவது வாக்கியம்னா அத கொஞ்சம் சொல்லுங்களே. மூணாவது வாக்கியமா? ஆ, காண்பதெல்லாம் உண்மை இல்லை. நாலாவது? உண்மைக்கு என்றும் அழிவில்லை. காண்பதெல்லாம் உண்மை இல்லை. உண்மைக்கு என்றும் அழிவில்லை. வரையா? போய் வா ராஜா.
அம்மா கண்ணா நம்மாலே நம்ப முடியலே உண்மையது பொய்யதுன்னு ஒண்ணும் புரியலே நம்ம கண்ணா நம்மாலே நம்ப முடியலே Smile,
Smile. Thank you. Thank you. Varuma. Bye. Bye. அங்க உன் ஜம்பத்தை காட்டினியே இப்போ உன் வீரத்தை காட்டுற பாக்கலாம் டேய் நான் உன்னை வீரத்தை காட்டலடா பிரச்சார பொருள் எடுக்கிறது தப்புன்னு சொன்னேன் நீ யாரா அதை சொல்ல உங்க அப்பறக்க பண்ணா தப்பு பண்ணா அப்படிதான் சொல்வேன் டேய் மரியாதையா சொல்றேன் இனிமே விஷயத்துல தலையிட்ட உன் கைய கால முறிச்சுடுவேன் ஜாக்கிரதை இப்போ சொல்றேன் நீ இன்னொரு தடவை நான் பார்க்க பிரச்சார பொருள் திருடுனா உன் முட்டிய காட்டிடுடா என்னடா சொல்லு நீ என்னடா சொல்லு
என்னப்பா நீ பெரியவர் இல்லீங்களா? ஆசிரியர் வெளியே போயிருக்காருப்பா. ஓஹோ, நீங்களும் அவர்கிட்ட வேலை கத்துக்கிறீங்களா? ஆமாப்பா. உங்களுக்கு படிக்க தெரியுமா? தெரியும். இப்படி கொஞ்சம் வாங்களேன். இந்த கலையில எழுதியிருக்கிற மூணாவது வாக்கியத்தையும் நாலாவது வாக்கியத்தையும் கொஞ்சம் படித்து சொல்லுங்களேன். காண்பதெல்லாம் உண்மை இல்லை, உண்மைக்கு என்றும் அழிவில்லை. ரொம்ப ரொம்ப கரெக்ட். இந்த ரெண்டு வாக்கியம் படிச்சிருச்சுன்னு ராஜா வந்து சொல்லிட்டு போனான்னு ஐயா கிட்ட சொல்லிடுங்க. என்னப்பா சொல்ற? இது ரொம்ப பெரிய விஷயங்க, உங்களுக்கு எல்லாம் புரியாது. ஐயாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லிடுங்க, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். பை பை. அதனால தலையோட குளிச்சுட்டு புது சட்டையெல்லாம் போட்டுக்கோ. இந்தாப்பா. தேவையில்லை, எனக்கு புது சட்டையெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்பா இன்னைக்கு இப்படி பேசுற? அத்தை, நீங்க இந்த மாதிரி ஓர வஞ்சனை செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஓர வஞ்சனையா? கடவுளே, நான் பெத்த பிள்ளைங்களை விட உங்க ரெண்டு பேரையும் என் ரெண்டு கண்ணா பாவிக்கிறேனே. ஏன்பா திடீர்னு பெரிய வார்த்தை சொல்ற? அப்படிதான் சொல்லுவேன். இனிமே நானும் ராதாவும் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டோம். எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா? அதுக்காக இன்னொரு தடவை வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. உங்க மாமா காதல விழுந்தா என்ன என்னப்பா நினைப்பாரு? அத்தை, போய் தான் திருவேன். இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். ராஜா பாரி. ராஜா, ஏப்பா அப்படி கோபப்படுற? என்ன நடந்துச்சு? எங்க போற? மாமா, நீங்க இவ்வளவு பெரியவரா இருந்துகிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா? என்னப்பா தப்பு பண்ணும் சொல்லுப்பா. எனக்கு ராதாவுக்கு மட்டும் புதுசா துணிமணி எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்காம இருக்கீங்களே, அவங்களும் சின்ன பிள்ளைங்க தானே? பயந்து போயிட்டேன். இந்த விஷயத்துக்காக கோச்சுக்கிட்டு போறேன். இது என்ன சின்ன விஷயமா? நாங்க எத்தனை பேரும் சின்ன பிள்ளைங்க தானே? எடுத்தா எல்லாருக்கும் எடுக்கணும், இல்லன்னா ஒருத்தருக்கு எடுக்க கூடாது. ராஜா, உங்க அம்மா பணத்தை உங்க ரெண்டு பேருக்கு செலவழிக்கிறது தான் நியாயம். நாங்க அதை எடுத்து அனுபவிக்கிறது நல்லா இருக்குமா? ஏமாமா, எங்க அம்மா உங்க அம்மான்னு பிரிக்கிறீங்க? எங்க அம்மா உங்க தங்கச்சி தானே? நான் என் தங்கச்சியை ஒதுக்கி வச்சு பேசுறனா? நீங்க ஏமாமா உங்க தங்கச்சியை பிரிச்சு வச்சு பேசுறீங்க? ராஜா, சாமி, நாங்கெல்லாம் உன்னை விட வயசுல தாண்டா பெரியவங்க, வயசுல தாண்டா பெரியவங்க. மாமா, இப்பயே போய் எல்லாருக்கும் புதுசா துணிமணி வாங்கிட்டு வந்தா நானும் ராதா இங்கே இருப்போம். ஏப்பா, எல்லாருக்கும் துணிமணி எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட ஏதுப்பா பண்ணா? மாமா, எங்க அம்மாவுக்கு பூஜை போற அன்னைக்கு அப்படி எல்லாம் விட்ட மாட்டாங்க. இத பாருங்க, இன்னைக்கு வருமானம் ஜாஸ்தி, போய் எல்லாரும் துணிமணி எடுத்துட்டு வாங்க. போங்க மாமா, போங்க. போறப்பா போறேன். ராஜா, மறந்தும் வீட்டை விட்டு போறேன்னு இன்னொரு தடவை சொல்லிடாதப்பா. மாமா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உங்களை விட்டுட்டு போகணும். எங்க கூட வாங்க, ஊரை எல்லாம் நான் சுத்தி காட்டுறேன். ஊரை சுத்தி காட்டுறேங்கிறது அப்புறம் அஞ்ச குடு பத்த குடுன்னு கடைசியில தகராறு பண்றது? ஆமா ஆமா, அவன் தகராறு பண்ணாலும் நீங்க தூக்கி குடுத்துறதான் போறீங்க. ஐயா, இதுலாம் உங்க பிள்ளைங்க தானே? ஆமா, மோத்த பார்த்தாலே தெரியல. இத்தனை புள்ளகுட்டி பெத்தவங்க கிட்ட காசு வாங்கினா அதை விட பாவம் வேற என்னங்க இருக்குது? நீங்க ஒரு காசு கூட தர வேண்டாங்க, சும்மாவே சுத்தி காட்டுறேன். வாங்க. இதுல பிள்ளை ஏன்? உங்க பிள்ளைங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிள்ளைங்களா தெரியலையே? பிள்ளைங்களா இதுங்க? ஐயா, அப்படி சொல்லாதீங்க. பிள்ளைங்கள கடவுள் போல நினைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றா தம்பி? அப்பா, அவர் ரெண்டு காதலை விடுகிற மாதிரி ஆயிரம் தரம் சொல்லு. பிள்ளைங்க அன்பா நடந்துக்கணும்னு முதல்ல அவட்ட சொல்லு. இவர்கள் அடிக்கிற அடிய பாத்துட்டு தான் அரை மணி நேரத்துக்கு முந்தையே தான் ஆபீஸ் போடி. அப்பா,
வயித்தெல்லாம் சுருட்டி பிடிக்குதே. என்னடி வந்த இடத்துல பயமுறுத்துற, என்ன சமாச்சாரம்? ஐயோ காதெல்லாம் அடைக்குதே, கண்ணெல்லாம் வேற இருண்டு போகுதே. இந்த நேரத்துல புறப்படாதடின்னு சொன்னேன். இப்ப நான் ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும். என்ன மாமல்லபுரத்தை கூட்டி போறீங்களா இல்லையான்னு கொத்த கால நின்ன. இப்ப வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன உயிரா வாங்குற. அம்மா உங்களுக்கு குழந்தை இருக்கேன்னு சோறா வேணுமா காபி வாங்கிட்டு வரட்டுமா? டேடே அதெல்லாம் ஒண்ணு வேணாடா. இந்த ஊர்ல பிரசவ ஆஸ்பத்திரி எங்கடா இருக்கு? இங்க இல்லங்க, பக்கத்துல தான் இருக்குது. ஆமா ஏங்க எதுக்கு அந்த பையன்கிட்ட பிரசவ ஆஸ்பத்திரிய கேக்குறீங்க? அவஸ்தப்படுறியே. ஆடா ராமா பசிக்குதுங்க, வயித்த பசிக்குது. எங்கயாவது காபி கடைக்கு போய் பலகாரம் தின்னு போலாம்னு நினைச்சுட்டு உட்கார்ந்தேன். அதுக்கே இந்த ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. என்னங்க நீங்க உட்கார்ந்துட்டீங்க? ஊருக்குள்ள நல்ல ஹோட்டல் இருக்கு, எல்லாரும் அங்கேயே போய் சாப்பிட்டு போலாம் வாங்க. தம்பி எங்க சமாச்சாரம் உனக்கு தெரியாது. எங்க குடும்பம் ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சா ஏன் ஒரு மாத்த சம்பளத்துல பாதி காரியாயிடும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் நான் காசு தரேன். இன்னைக்கு ஏன் சப்ளையா இருக்கட்டும். எங்க அந்த சின்ன பையன் காசு குடுக்கறேங்கறான். வெக்கமா இல்ல, பர்ஸ் எடுங்க வாங்க போலாம். வாங்கியா என்ன, நீங்க பாட்டுக்கு போறீங்க, கைய குடுங்க. அப்பா அப்பா கடவுளே, இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல எத்தனை தட்டு உடைய போதோ எத்தனை டம்ளர் உடைய போதோ தெரியலையே. ஒண்ணும் உடையாது, அப்படியே உடஞ்சிட்டாலும் அதுக்குள்ள காசை கொடுத்துட்டா போகுது. பெரிய குபேரம் அவ பிடி கைய, எதுக்கு எடுத்தாலும் காசை கொடுத்துட்டா போதும், காசை கொடுத்துட்டா போதும். பல்ல உடச்சன எப்படி இருக்கு தெரியுமா? கடத்தருவா இருக்குது, வீட்டுக்கு வாங்க பேசிக்கிறேன். போங்க உள்ள. ஐயா இன்னைக்கு என்ன பாலம் இருக்குது? மைசூர் போண்டா, பாம்பே அல்வா, கல்கத்தா ரசகுல்லா, டெல்லி பாதுஷா. ஏய் உள்ளூர் பலாரம் ஒண்ணு கூட இல்லையா? இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, வடை, சட்னி, சாம்பார் அதெல்லாம் இருக்கு. அப்ப ஆளுக்கு ஒரு இட்லி மட்டும் போட்டுவாங்க. ரைட்டு ஐயா, இப்படி வாங்க. இவர் கடைசா அப்பா, இன்னைக்கு உங்க ஹோட்டல்ல என்னென்ன பலகாரம் இருக்கும் அத்தனையும் போட்டாங்க. நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வர சொல்லிட்டியே, காசு எவஞ்சு கொடுப்பான் உன் பாட்டனா? ஹோட்டல் ஏதாவது
ஏதாவது மிஞ்சுமா? நிறைய இருக்கு சார், உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு பிரியமானதா பாத்திய பயலு குண்டா. அம்மா எனக்கு உப்புமா வேண்டாம், அல்வா தான் வேணும். நான் தான் அல்வா கேட்டேன், நீ என்ன இப்படி கேக்குற? அப்படிதான் நீ கேட்டேன். அடிச்சிருவேன், நானே அடிச்சிருவேன். அடி பாக்கலாம். என்ன சண்டை? ஐயோ என்ன இது?
சினிமா படமா அப்பா டேய் தம்பி இன்னைக்கு யாராவது வருவாங்களா ஆமா அம்மா வந்திருக்கீங்கன்னு எல்லா ஆக்டர்ஸ் வர போறாங்க பாருங்க அப்ப இருந்து பார்த்துட்டே போவாங்க அம்மா அம்மா ஐயோ ஐயோ என்ன என்ன செய்வே வரா ஐயோ கடவுளே என் புள்ளைய காப்பாத்துங்க மாட்டாதீங்க மாட்டாதீங்க ஓடுங்க ஓடுங்க ஐயோ அடி பாவி எப்படி மேல போனே அம்மா தங்கத்தி கையில வச்சிருந்த முறுக்க ஒரு குழந்தை பறிச்சுக்கிட்டே இந்த பாறை மேல ஓடிச்சுமா இவ்வளவு துரத்திக்கிட்டே போய் பாறை மேல நிக்கிறாமா வந்து என் உயிரை வாங்குறீங்களே ஐயோ பேசிக்கிட்டே நிக்கிறீங்களே என்னடி பட்டு சொல்ற முதல்ல மேல போய் அவளை கூட்டிக்கிட்டு வாங்க அம்மா எனக்கு இங்க பயமா இருக்கு ஐயோ முன்னாடி வந்துடாதடி அங்கே நில்லு இந்தா உங்க அப்பா வராரு எப்படி போறது எங்க வழி இருக்குனே தெரியலையே ஏடி எப்படி அங்க போற அப்பா நீங்க இங்க வந்தா என்ன போடிடுவாங்க அங்கே 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 ஐயோ பேசிக்கிட்டே நிக்கிறீங்களே போங்கல மேலே மேலே போயிட வேண்டியதான் சொல்லவும்மா சொல்லிட்டேன் எப்படி இது பாருது அவ எப்படி போனா அவள குரங்கு தரத்துச்சு உங்களை நான் தரத்தவா கொஞ்சங்க கொஞ்சங்க இங்க வந்துட்டே எங்க அம்மா போறே எங்க போறே இல்ல வேப்பாரிங்க நான் போய் குடில வரேன் நீயா பாப்பா பாப்பா வரடா 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 பாத்து இருடா ஐயோ வந்துடா இறைவன் வாழுகின்றான்
இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இரண்டு மனிதர் சேர்ந்த போதே எண்ணம் வேறாகும் இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இறைவன் மனமாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகின்றான் சாமி ரொம்ப நல்லா பாருங்க பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டங்க தம்பி பாட்டுதான் என் உயிர் அவனை பணிவதே என் வேலை சாமி எங்கிருந்து வரீங்க இல்லையிலே ஆடும் நடராஜ பெருமானை தரிசித்து விட்டு இந்த கடல் மல்லையிலே அயர்ந்து நிதிரை செய்யும் தலசேன பெருமாளையும் சேவிக்க வந்தேன் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உலகத்தை காப்பாத்துறதை விட்டுட்டு நடராஜர் ஆண்டிகிட்டு இருக்காரு பெருமாள் தூங்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே இப்படி இருந்தா என்னங்க அர்த்தம் அப்பா உன்னை போன்ற அறிவுள்ள பிள்ளைகள் வருங்கால உலகை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கே ஒருவன் ஆடுகிறார் இங்கே மற்றொருவன் உறங்குகிறான் அப்படி இருக்காதுங்க நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்படி ரொம்ப ஆட்டம் போட்டுட்டோம்னா கடைசியில அசந்து போயிடுவோம்னு நமக்கு எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சர்தார் சாமி முருகா வேதாந்திகள் கூறும் தத்துவங்களை விட விவரமறியாத சிறு வயதில் நீ சொல்லும் விளக்கம் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது தம்பி அந்த நீல வண்ண கண்ணனின் அருள் உனக்கு பூரணமாக கிடைக்கட்டும் சாமி கண்ணன் சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ஏன் அந்த கண்ணன் மட்டும் நீல நிறமா இருக்காரு வானத்தை பார் அது என்ன நிறம் நீல நிறம் தான் கடலைப்பார் அது என்ன நிறம் அதுவும் நீல நிறம் அதற்கு எங்கும் எதிலும் அவனே நிறைந்திருக்கிறான் என்பதை எடுத்துக்காட்டவே கண்ணன் நீல வண்ணமாக நம் கண்களுக்கு காட்சியளிக்கிறான் ரொம்ப சரியா சொன்னீங்க நான் எதையும் சொல்லவில்லை அப்பா நீதான் கேள்விகளை கேட்டு என்னை சொல்ல வைக்கிறாய் அது சரி சாமி இன்னொரு கேள்வி என்ன ஒரே கல்ல ரெண்டா பொழுந்து ஒரு பாதையை வாக்குப்படிக்கு வச்சு காலாலும் மிதிச்சு நடந்து போறோம் இன்னொரு பாதைய தலையா செஞ்சு கோவில்ல வச்சு கையெடுத்து கும்பிடுறோம் ஆமா அப்படித்தான் செய்கிறோம் ஒரே கல்லுல ஒரு பாதி தாழ்ந்து போகுது இன்னொரு பாதி ஒத்துட்டு போகுதே அது ஏன் சாமி அப்பா நீ வயதில் சிறியவன் கேள்வி மிக மிக பெரியது இதற்கு பதில் சொல்ல எனக்கு வயது போதாது போங்க சாமி நீங்க என்ன கேலி செய்றீங்க உண்மையாக சொல்லுகிறேன் துறவிகளும் மகான்களும் இறைவன் அருள் எங்கே எங்கே என்று சதா தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அது நிரந்தரமாக உன்னுள்ளே குடிகொண்டிருக்கிறது இருக்கட்டும் சாமி அப்படியே இருக்கட்டும் உனக்கு தாய் தந்தையர் இல்லைங்க ஊர் இதே ஊருங்க
பெயர் ராஜா உடன் பிறந்தவர்கள் ஒரே ஒரு தங்கச்சி இருக்கும் இடம் மாமா அத்தை வீட்ல கூட வாங்க நான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன் ஒரே அடியா காக்கா பிடிக்காதரா பாவம் அவர் சாமியார் ஊர சுத்தி காட்டினாலும் உனக்கு காசு கிடைக்காது டேய் அவர் காசு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்டா இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட எல்லாம் நல்ல பையனு பேர் சம்பாரிச்சா போதும் டேய் பேர் வந்து சோறு போடுதாடா டேய் சாமியார் கண்ணு மரியாதை சொல்றேன் பம்புக்கு வராதீங்க பேசாம போங்கடா என்னடா சாமி சாமின்னு பயமுறுத்துற போகல நான் என்னடா செய்வே பாத்தீங்களா சாமி இந்த பயல்க வேணும்னே என்கிட்ட பம்புக்கு வராங்க அவர்கள் கிடக்குறார்கள் அறிவில் குறைந்த சிறுவர்கள் யோ சாமியாரே யார பார்த்து அறிவு கட்டவன் சொன்ன உன்னை தான் என்று மறுமுறையும் என் வாயால் சொல்ல வேண்டுமா எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல என்னடா செய்வே அவரை சொல்ல சொல்லடா பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க சாமி நான் இந்த பயங்களை பாத்துக்கிறேன் ராஜா துச்சரை கண்டால் ஊர விலகு அதெல்லாம் உங்க காரணம் சாமி இப்போ எதிரி எகுறும் போதே நாம எட்டடி குடுத்துறணும் எங்கடா எட்டடி குடுறா பார்க்கலாம் குடுத்தா என்னடா செய்வே குடுறா என்னடா செய்வே டேய் 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 என்ன கண்டாலே இந்த பயலுக்கு எப்பவும் நடக்கும்னா ஐயா உங்களை கண்ட உடனேயே எங்களை சுற்றி இருந்த விஷக்கிருமிகள் ஓடி விட்டது ராஜா உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்களா சார் சாமி நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்தாரே அவர்தான் அந்த பயலுக்கு வம்புக்குறாங்க சாமி யாரு சாமி யாரு முருகா சாமிக்கு எந்த ஊரோ யாதும் ஊர் யாவரும் நம் மக்கள் ஆரா சந்தோஷம் சந்தோஷம் பையன் தங்கமான பையன் அவரை நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சாமி நான் ஆசைப்பட்டு உனக்கு கேக்குறேன் அதுக்கு நீங்க சரின்னு சொல்லணும் எது வேண்டுமானாலும் கேள் நான் ஊரே தான் சுத்தி காட்டனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பிட்டுட்டு போறோம் ராஜா உன் அன்பே போதும் அப்படி இல்ல சொல்லாதீங்க சாமி எனக்கு உங்க மேல ரொம்ப பிரியம் வந்துருச்சு அதோட பெரியவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டா ரொம்ப புண்ணியம்னு எங்க அம்மா உயிரோட இருக்கும்போதே சொல்லுவாங்க நீங்க வரலைனா நான் அழுதுடுவேன் ராஜா உன் இஷ்டப்படியே வந்து சாப்பிடுகிறேன் போதுமா ரொம்ப சந்தோஷம் சாமி ரொம்ப சந்தோஷம் ஆனா நாங்க ரொம்ப ஏழைங்க குடிசையில தான் இருக்கோம் தம்பி உன்னை விட நான் ஏழை எனக்கு ஒன்ற குடிசை கூட இல்லை அப்போ நீங்க நமக்கு சொந்தம் தான் இறைவன் படைப்பில் நாம் எல்லோரும் உறவினர்கள் தானே சரிங்க வாங்க சாமி ஒரு ஹெட் கான்ஸ்டேபிளுக்கு லாட்டரி சீட்டில் 1 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்தது ஐயோ நான் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேனே முருகா உனக்கு ஒன்று தேடப்பா சென்னை ஜெமினி ஸ்டுடியோவில் தந்தமு பிலிம்ஸா வெள்ளிக்கிழமை படப்பிடிப்பை துவக்கினார்கள் அதில் ஒரு ஹெட் கான்ஸ்டேபிளுக்கு லாட்டரி சீட்டில் 1 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்ததை போல் ஒரு காட்சியை படமாக பிடித்தார்கள் நடிகை தேர்வு நடக்கிறது இதற்கு நமக்கு நமக்கு நல்ல நேரம் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் சிலர் இரவில் பல வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்து விட்டு பகலில் சாமியார் வேடத்தில் நடமாடிக்கொண்டிருப்பதாக போலீசாருக்கு துப்பு கிடைத்துள்ளது சந்தேகப்படும்படி யாராவது சாமியார் வேடத்தில் இருப்பதாக தோன்றினால் அவர்களை உடனே போலீசார் வசம் சேர்ப்பவர்க்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் இப்ப தகவல் நம்ம ராஜா பையனோட ஒரு சாமியாரை பார்த்தேன் அப்படி நான் ஏன் புடிச்சிட்டல தகவலையே பண்ணா சார் தெரியுது அப்ப அந்த சாமியார் சந்தேகப்படும்படி இருந்தாரா ஆமா நம்ம ஊருக்கே புதுசா தான் தெரிஞ்சது அப்ப அவர் கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவரா இருப்பாரோ இருக்கலாம் அப்படி நான் அப்படி அவர் திருட்டு சாமியாரா இருந்தா அவரை புடிச்சு கொடுத்ததுக்காக எனக்கு பதவி உயரும் எனக்கு சார் என் கையிலயா இருக்குது பாய்யா சாமி உங்க பாட்டு நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கு குடல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மடலை சொல் கேளாதார் என்பது வள்ளுவர் வாக்கு ராதா உன் மடலி மொழிக்கு முன்னே என் இசை பூர்ணமாக உனக்கு அடிமையாகிவிட்டதம்மா சாமி நான் கூப்பிட்டதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பிட்டதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலீங்க ஒப்பிட்டவரை உயிருள்ள மட்டும் நினை ராஜா நான் அல்லவா உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சாமி எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அதை விட நீங்கள் எல்லாம் இருந்து எனக்கு வைத்த விருந்து பெரும் மகிழ்ச்சியை தருகிறது சாமி ஏழங்கி விட்டு சாப்பாடு இத போய் பெருசா சொல்றீங்களே ஒப்புடன் முகமலர்ந்து
உண்மை பேசி அழித்திடில் உப்பில்லா கூழும் அமிர்தமாகும் தாயே. சாமி, எங்களுக்கு எல்லாம் நல்லா படிப்பு வரணும், சீக்கிரம் படிச்சு எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சு போகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி, எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாமி, முதல்ல எங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சாமி, எப்பவும் நீங்க எங்க கூடவே இருக்கீங்களா? முருகா, குழந்தைகளே, உணர்ச்சி வசத்தால் வார்த்தைகளே வரவில்லை. உங்கள் அன்புக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை. ராஜா, மற்றொரு முறை வருகிறேன். உன் மாமன் எங்கே? அவங்க வெளியே போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. அவசரப்பட்டு யாரையும் நல்லவங்கன்னு நம்பிடாத. ஏங்க? அவர் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால அவரை பார்த்து யாரு எவரனு விசாரிக்கணுங்கிறதுக்காக ஸ்டேஷன் கூட்டு போக வந்திருக்கோம். ஐயோ, அப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாதீங்க. நான் சொல்றதை நம்புங்க. அவர் ரொம்ப பெரியவருங்க. நீ பெரிய மனுஷன், நீ சொன்னா நாங்க நம்புறோம் இல்ல? ராஜா, அவர் நல்லவரா இருந்தா ஒண்ணு செய்ய மாட்டோம். நாங்க சந்தேகப்படும்படி ஏதாவது இருந்தா நடவடிக்கை எடுத்துதான் தீரணும். அட கடவுளே, எங்க வீட்டுக்கு வந்த நேரம் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்கன்னு கடைசியில எனக்கு தானங்க கெட்ட பேர் வரும். அப்படி அவர் உண்மையான சாமியாரா இல்லாம இருந்தா அவரை புடிச்சு கொடுத்த பெருமை உனக்கு வந்து சேரும்டா. போய் கூப்பிடு. வேண்டையா, அவர் ரொம்ப கடவுள் மேல பக்தியா இருக்காரு. அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. ஏண்டா, அவர் கொடுத்து நீ ஏதாவது வாங்கி சாப்பிட்டியா? இல்லங்க, அவர் தான் எங்க வீட்டுல சாப்பிட்டாரு. ஏண்டா டேய், நீ கூப்பிடுறியா, நாங்க உள்ள போய் கூப்பிட்டுட்டுமா? ஐயா, வாங்க சாமிகளே, வாங்க. ஐயா, என் மேல் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. என்னை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே? நானே வருகிறேன். ரொம்ப துணிச்சலான சாமி போல் இருக்கு. பேச்சதற்கு போகலாமா? எங்க? ஸ்டேஷனுக்கு. ஏன் திணிப்பு? புறப்படுங்கள். சாமி, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. ஒன்றும் கவலைப்படாதே, நான் உங்க கூட வரேங்க. எனக்கு ஒரு ஆபத்தும் வராது. ராஜா, உன் அன்புக்கும் உன் அறிவுக்கும் எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. வருகிறேன் அப்பா. அம்மா, வருகிறேன். ஐயா, ஐயா, புறப்படுங்க. ராஜா, ஏன் அந்த சாமியார போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறாங்க? அத்தை, நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் வரும்னு நீ தான் அடிக்கடி சொல்வ. எதுக்கும் இவங்க பின்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். Thank you.
அடடே ராஜாவா சாமி போலீஸ் கரங்க உங்களுக்கு ஒண்ணு தந்தர கொடுத்தீங்க என் மேல் உனக்கு எத்தனை அன்பு ராஜா அவர்கள் என்னை ஒன்றும் செய்யவில்லை உண்மை தெரிந்ததும் என்னை விட்டு விட்டார்கள் வரட்டு பாப்பா சாமி என்ன ராஜா இந்த ஊரை பார்க்க வந்தவங்க எத்தனையோ பேர் என்ன அவங்க கூடவே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க நான் யார் கூட போகல ஆனா நீங்க என்னை கூப்பிடல இருந்தாலும் எனக்கு என்னமோ உங்க கூட இருக்கணும்னே ஒரு ஆசை ஏன் அப்படி இந்த ஊரு இந்த புள போய் எல்லாம் எனக்கு வர வர வெறுத்து போச்சுங்க ராஜா இந்த சிறு வயதிலேயே அந்த வேதாந்த பாதைக்கு போய் விடாதே என்னுடன் வரவும் முடிவு கட்டாதே நானோ ஆண்டி உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது வருங்காலம் உனக்கு ஒரு பெரிய பொற்காலம் வரட்டுமாப்பா சாமி என்ன மறந்துட மாட்டீங்களே மறப்பதா உன்னை மறப்பதா என்னுள் நீ உன்னுள் நான் வருகிறேன் ஏட்டையா நான் தான் ரொம்ப பெரியவர்னு சொன்னனே அதை கேட்காம சாமியார் கனாசியமா சிரமம் கொடுத்துட்டீங்களே எப்பவுமே அவசரப்பட்டு தான் இவர் காரியத்தை செய்வார் நிதானமா இருந்து இன்ன கான்ஸ்டபிளா தானே இருக்க ராஜா இவர் சாமியார் இல்ல சாமியார் இல்லையா பின்ன யாரு ஏ யாருகிட்டயும் சொல்லிராத எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே துப்பறியற இலாக்காவுல பெரிய அதிகாரி அப்படியா ஆமா சில திருடங்களும் கொலகாரங்களும் சாமியார் வெச்சு நடமாடுறாங்களாம் அவங்கள பிடிக்கிறதுக்கு இவர் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு சாமியார் வேஷத்துல இருக்கிற திருடங்களை பிடிக்க சாமியார் வேஷமா டேய் உள்ள முள்ளால தானடா எடுக்கணும் ஏட்டையா சத்தியமா சொல்றேங்க அவரை நான் சாமியார்னு நம்பிட்டேங்க இவரும் சாமியார் மாதிரி தாண்டா கொஞ்சாதி புள்ள குட்டி எதுவும் கிடையாது பிரம்மச்சாரி பெரிய தெய்வ பக்தர் நல்ல வேதாந்தி இருந்தாலும் சாமியார நடிச்சு என்னையே ஏமாத்திப் போயிட்டாரே தம்பி நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்காதப்பா ஏய் 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 வரங்க என்னடா இப்ப உனக்கு திடீர் திடீர்னு சிந்தனை வருதே ஒண்ணுல ஏட்டியா ஐயா உங்களை எங்க எல்லாம் தேடிட்டு வரங்க ஏ ராஜா அந்த ஆறாவது வாக்கியமும் படிச்சிட்டதா ஆமா அந்த வாக்கியமும் படிச்சிட்டீங்க எப்படி எப்படி ஒரு சாமியார் வந்தாருங்க எனக்கு என்னமோ தெரியலங்க அவர் கூட போகணும்னு ஆசை வந்துருச்சுங்க ஆனா அவர் தான் என்ன கூட்டி போக மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க கடைசியில பார்த்தா நான் நினைச்ச மாதிரி அவர் சாமியார் இல்லைங்க வெறும் வேஷந்தாக போட்டுட்டு வந்திருக்காரு சரிதான் நினைப்பதை போல் நடப்பதில்லை அதுதான் ஆறாவது வாக்கியம் அதுவும் படிச்சிட்டது ராஜா நான் உண்மையா சொல்றேன் இந்த வாக்கியங்கள் எல்லாம் உன் அனுபவத்துல படிக்கிறது எனக்கு வியப்பாவும் இருக்கு விசித்திரமாவும் இருக்குப்பா ஐயா இன்னும் ஒரே ஒரு வாக்கியம் தான் பாக்கி இருக்கு ஆமாப்பா அதுவும் படிச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா வந்துடுது அந்த வாக்கியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் நேரம் வந்தால் கூடி வரும் அதுதான் ஏழாவது வாக்கியம் ஐயா எனக்கு நேரம் வருங்களா ராஜா நிச்சயமா வரும் அந்த நல்ல நாள் உனக்கு சீக்கிரம் வரணும்னு தான் நான் தினமும் ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா வரையா ஐயா இது ராத்திரி இல்லாதவங்க இருக்கிற வீடு இங்க உட்கார்ந்தா எங்க நேரா உங்களுக்கு ஓட்டிக்குமே ராஜா அவர் ரொம்ப மனசு நொந்து போய் வந்திருக்காருப்பா என்ன பேசாத மாமா என்னைய நோக்கி வச்சாருல அதுக்கு அனுபவிக்கிறாரு விஷயத்தை கேளுப்பா உன்னை ராதாவையும் விட்டுட்டு இவரே இவருடைய சம்சாரம் மதரித்து போனதுல இருந்து உன்னுடைய ஞாபகமாவே அந்த அம்மா படுத்த படுக்கே ஆயிட்டாங்களாம் கடைசியா அங்க உள்ள டாக்டர்கள் எல்லாம் பார்த்து ஒண்ணும் முடியாம இப்ப மெட்ராஸுக்கு கொண்டாந்து தனி ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா ராஜா உங்ககிட்ட சுருக்கமா சொல்லுறேன் உமுகத்தை பார்த்தாதான் மீனாட்சி பழைப்பான்னு நினைக்கிறேன் டாக்டர்களும் அதையே தான் சொல்றாங்க ஏதோ அறிவு கட்டு போய் நான் சொன்னதையெல்லாம் மறந்துட்டு நீ ராதாவும் இப்பவே புறப்படுங்க மீனாட்சி பொழைக்கிறது சாகிறதும் உன் கையில தான்ப்பா இருக்கு வேணையா நான் வர நேரம் அந்த அம்மாவுக்கு ஏதாவது நாயிட்டா அப்புறம் ஏமான பழைய போட்டுடுவீங்க இப்ப அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாருப்பா இவர் சங்கடப்படுறத பார்த்தா எங்களுக்கே வேதனையா இருக்கு அதோட உன்னால ஒரு உயிருக்கு ஆபத்து வந்துச்சுங்கிற கெட்ட பேரு உனக்கு வேண்டாம் ராஜா அத்தை அப்படின்னா என்ன ராதாவையும் இவர் கூட போக சொல்றீங்களா ஆமா ராஜா இன்னொரு தடவை இவர் கூப்பிட வந்தப்போ நாங்கெல்லாம் கூட உன்ன போக வேண்டாம்னு சொன்னோம் ஆனா இப்ப நீ இவர் கூட போயிட்டு வர்றதுதான் நல்லதுன்னு நினைக்கும் ஆமா ராஜா இந்நேரம் அவர் தேம்பி தேம்பி அழுதுதை பார்த்து எங்களுக்கே பாவமா போச்சு ஒண்ணு யோசிக்காதப்பா புறப்படு ராஜா இல்ல போயிட்டு வாப்பா சரி மாமா நானும் ராதாவும் முதல்ல மெட்ராஸ் போறோம்
இவங்க கூடவே இருக்குறது பத்தி அப்புறமா முடிவு கட்டறேன். ராஜா, இப்ப மீனாட்சி இருக்கிற நிலைமைய பாத்தீன்னா அவளை விட்டுட்டு வரதுக்கு உனக்கே மனசு வராதுப்பா. இன்னேரம் அவ என்ன நிலைமையில இருக்கறாளோ. ராஜா, இவங்க கூட மெட்ராஸ் போலாமா? நீ எங்க இருப்ப? அங்க தான் நானே இருப்பேன். அத்தை, மாமா, புள்ளங்களா எல்லாரும் போயிட்டு வரேன். ஐயா, போன உடனே அம்மா உடனே பத்தி எங்களுக்கு தகவல் கொடுக்கறீங்களா? ஆகட்டும்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்பி இருக்காரு, அவர்கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். சரிப்பா. இந்த அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் கண்ண திறந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மாவுக்கு பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, பிரஷர் லோவா இருக்கு, நீங்க கொஞ்சம் வந்தா தேவை. இந்த அம்மா வர வர மூச்சு விட ரொம்ப திணறாங்க சார். ராஜா,
மாமல்லபுரம் போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இன்னும் காணவே. கண்டிஷன் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஓஹோ, தலையில அடிங்க.
சின்ன ராஜா.